ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் மேக்கர். நாம் இன்றைக்கி சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரக்குழம்பு புளி குழம்பு எல்லாமே மண்சட்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். சட்டி நல்லா சூடான பிறகு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறிட்டு இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டில் இருக்க பச்சை சுமல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தக்காளி நிறைய வேண்டாம், ஸோ சின்னதாக சேர்த்துக்கோங்க. சின்ன பழமாக தக்காளி வெங்காயமெல்லாம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். மூணு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி ரெடி ஆயிட்டு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதை இதில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 3 ஸ்பூன் மல்லித்தூள் கரெக்டாக இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், அதே நேரத்தில் மசாலாவில் இருக்க எல்லா பச்சை ஸ்மெல்லுமே போயிருக்கும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாலாம் வெந்து எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கிறேன். புளி கரைசலில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.